வணக்கம் நண்பர்களே, நான் விக்னேஷ்வன் சென்னை மைன்ஸ். இது வரைக்கும் நீங்கள் சென்னை மைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டீரியோ லித்தோகிராஃபி ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டீரியோ லித்தோகிராஃபி ப்ராசஸ்ன்றது வந்து அடி மேனுஃபேக்சரிங்கில் ஒன் ஆஃப் த ப்ராசஸ். ஸோ இது வந்து நான் அடி மேனுஃபேக்சரிங் கிளாஸிஃபிகேஷனே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அடி மேனுஃபேக்சரிங் கிளாஸிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோ பார்க்காதவங்க வந்து அடி மேனுஃபேக்சரிங் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டீரியோ லித்தோகிராஃபி ப்ராசஸோடைய பிரின்சிபல் பற்றி பார்க்கலாம். இப்போ ஸ்டீரியோ லித்தோகிராஃபி ப்ராசஸில் வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு 3D மாடல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து செலக்டிவ் ஃபோட்டோ பாலிமரைசேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி லேயர் பை லேயராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ செலக்டிவ் ஃபோட்டோ பாலிமரைசேஷன் டெக்னிக் அப்படின்னா என்னன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி, முதல்ல ஃபோட்டோ பாலிமரைசேஷன் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபோட்டோ பாலிமரைசேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, உங்ககிட்ட ஒரு ரேடியேஷன் க்யூரபிள் ரெசினோ இல்லை ஒரு ஃபோட்டோ பாலிமரோ இருக்கும். இந்த ரேடியேஷன் க்யூரபிள் ரெசினோ இல்லை ஃபோட்டோ பாலிமரையோ வந்து அது வந்து சாலிடாக வந்து கன்வெர்ட் பண்ணும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபோட்டோ பாலிமரை வந்து யூவி சோர்ஸ்க்கு வந்தோ இல்லைனா வந்து ஒரு விசிபிள் லைட்டுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணும். ஸோ யூவி சோர்ஸில் வந்து அது எக்ஸ்போஸ் ஆகிறப்போ அது வந்து சாலிடிஃபை ஆகி சாலிடாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் பேர் தான் ஃபோட்டோ பாலிமரைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து செலக்டிவ் ஃபோட்டோ பாலிமரைசேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து நம்ம என்டையர் லிக்விடையும் வந்து சாலிடாக கன்வெர்ட் பண்ணல, நம்மளுடைய 3D மாடலுக்கு ஏற்ற மாதிரி செலக்டட் பார்ட்ஸை மட்டும்தான் சாலிடாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், ரிமைனிங் வந்து அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ அதுதான் வந்து செலக்டிவ் ஃபோட்டோ பாலிமரைசேஷன் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் மூலயமா லேயர் பை லேயராக வந்து உங்களுக்கு தேவையான 3D மாடலை வந்து ஸ்டீரியோ லித்தோகிராஃபி ப்ராசஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டீரியோ லித்தோகிராஃபி ப்ராசஸோடைய ஒர்க்கிங் பற்றி பார்க்கலாம். நான் கொடுக்குறது வந்து ஒரு பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்புட் டேட்டா வந்து நமக்கு தேவை. ஸோ அந்த இன்புட் டேட்டா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 3D டிசைன் டேட்டா தான். ஸோ அந்த 3D டிசைன் டேட்டா வந்து நம்ம 3D மாடல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அது வந்து க்ரியோலியோ அப்படி இல்லைனா கேட்டையாலியோ அப்படி இல்லைனா சாலிட் ஒர்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது 3D மாடலிங்க்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்களுடைய பார்ட்டோடைய 3D மாடலை வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அதை வந்து .stl ஃபைல் ஃபார்மேட்டை வந்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து அதை இன்னொரு சாஃப்ட்வேரில் ரிட்ரைவ் பண்ண முடியும். ஸோ இந்த .stl ஃபைல் ஃபார்மெட்டில் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் வந்து நான் ஆல்ரெடி வந்து என்னோடய அடி மேனுஃபேக்சரிங் பேசிக் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி வந்து ஒரு இன்புட் டேட்டா க்ரியேட் பண்ணுறது, ஸோ அதை வந்து எந்த சாஃப்ட்வேரில் வந்து ஸ்லைஸ் பண்ணணும், இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த .stl ஃபைல் ஃபார்மெட்டில் நம்ம சேவ் பண்ண ஃபைலை வந்து ஸ்லைசிங் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. அது வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, க்யூரா சாஃப்ட்வேர் மாதிரி. ஸோ அந்த சாஃப்ட்வேரில் வந்து நீங்கள் வந்து அந்த பாட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அந்த 3D மாடலை வந்து லேயர் பை லேயராக வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கணும். ஸோ அதை லேயர் பை லேயராக ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு லேயர் திக்னஸ், அது போக என்ன டைப் ஆஃப் ஓரியன்டேஷன் நீங்கள் வைக்க போகிறீங்க, எவ்வளோ சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வேணும், எவ்வளோ ஸ்பீடில் வந்து உங்கள் பார்ட் பில்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து அந்த பேராமீட்டர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய அந்த சாஃப்ட்வேர்லேயே பில் கொடுத்துடலாம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பேராமீட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மிஷின் கோடை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மிஷின் கோடை வந்து நம்ம வந்து மிஷினுக்கு இன்புட்டாக கொடுக்கலாம். அந்த மிஷினுக்கு இன்புட்டாக கொடுத்ததுக்கப்புறம் தான் மிஷின் வந்து நம்மளுடைய பார்ட்டாக பில்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஸ்டெப்ஸ். அதாவது ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எஸ்எல்ஏ ப்ராசஸ் கூட நீங்கள் போக முடியும். ஸோ இப்போ அடுத்து வந்து எஸ்எல்ஏ ப்ராசஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ எஸ்எல்ஏ ப்ராசஸ் அப்படின்னு வந்தோம்னா, எஸ்எல்ஏ ப்ராசஸில் வந்து ஒரு வேட் ஆஃப் ஃபோட்டோ பாலிமர் இருக்கும். இந்த வேட் ஆஃப் ஃபோட்டோ பாலிமரில் வந்து ஒரு பில்டு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அந்த பில்ட் பிளாட்ஃபார்ம் வந்து எலிவேட்டட் சிஸ்டம்னால சப்போர்ட் ஆகிருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு லேசர் சோர்ஸ் இருக்கும். ஸோ லேசர் சோர்ஸ் தான் வந்து அந்த லிக்விட் ஃபோட்டோ பாலிமர் வந்து சாலிடிஃபை பண்ணி சாலிடாக வந்து கன்வெர்ட் பண்ணும். இந்த லேசர் சோர்ஸ் வந்து லென்ஸ் வழியாக பாஸ் ஆகி எக்ஸ்வை ஸ்கேனிங் மிரர், அந்த எக்ஸ்வை ஸ்கேனிங் மிரர் வந்து கால்வா மோட சிஸ்டம்லாம் ஆப்ரேட் ஆகுது. இந்த எக்ஸ்வை ஸ்கேனிங் மிரர் வந்து டிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இப்படி டிஃப்ளெக்ட் ஆகிறது வந்து எந்த ஏரியாவில் வந்து நமக்கு வந்து அந்த லிக்விட் வந்து சாலிடாக மாறுமோ அந்த ஏரியாவில் வந்து சாலிடிஃபை பண்ணுறதுக்காக தான் அந்த எக்ஸ்வை ஸ்கேனிங் மிரர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ அதாவது நம்மளுடைய இந்த 3D மாடலை வந்து ஸ்லைஸ் பண்ணி 2D டேட்டா ஃபைல்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அது வந்து நம்ம ஸ்லைசிங் சாஃப்ட்வேரில் கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த கன்வெர்ட் பண்ண அந்த 2D இமேஜுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஏரியாவில் வந்து நமக்கு லிக்விட் வந்து சாலிடாக மாறுமோ அந்த ஏரியாவில் மட்டும் அது சாலிடாக மாற்றி கொடுக்கும். ஸோ அதுதான் அந்த எக்ஸ்வை ஸ்கேனிங் மிரருடைய யூஸ். ஸோ ஒன்ஸ் ஒரு லேயர் வந்து கம்ப்ளீட்டாக சாலிடிஃபை ஆகி சாலிடாக ஆனி முடித்ததும் அந்த எலிவேட்டர் வந்து டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆகும். ஸோ தென் வந்து இந்த ஸ்வீப்பர்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா ரீகோடர்னு சொல்லுவாங்க. அந்த ரீகோடர் வந்து நியூ லிக்விட் ரெசினை வந்து பாஸ் பண்ணுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் அந்த வேட் ஏரியா வந்து ஸ்மூத்தனிங் பண்ணுறதுக்காகவும் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்வீப்பர் வந்து மூவ் ஆகி திருப்பி வந்து
அவருடைய பழைய பொசிஷனுக்கு ரிட்ரைவ் ஆகும். இந்த ரீகோடரா ஸ்வீப்பர் பற்றி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த அடுத்த லேயர் வந்து ஏற்கனவே பில்டான லேயர் மேலே பில்ட் ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து லேயர் பை லேயராக வந்து நம்மளுடைய என்டையர் 3D மாடல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். ஸோ இப்படி வந்து நம்ம வந்து SLA ப்ராசஸ் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான 3D மாடல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஒரு வீடியோ மூலமாக அந்த SLA ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேட் ஏரியா இருக்கும். அந்த வேட்டில் தான் வந்து ஃபோட்டோ பாலிமர் ரெசின் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு லேசர் யூனிட் வந்து பாஸ் பண்ணுறீங்க, அது வந்து மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அந்த மிரர் தான் வந்து கேல்வோமோட்டர் சிஸ்டத்தினால ஆப்ரேட் ஆகுது. ஸோ அந்த கேல்வோமோட்டர் சிஸ்டம்னால் நமக்கு எந்த ஏரியாவில் தேவையோ அந்த ஏரியாவில் மட்டும் அந்த லிக்விட் வந்து சாலிடிஃபை ஆகுது. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்த பார்ட்டை வந்து எந்த மாதிரி சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வேணுன்றது நீங்கள் ஆல்ரெடி வந்து க்யூரா சாஃப்ட்வேரில் கொடுத்துருப்பீங்க. அதுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். அந்த எலிவேட்டர் வந்து ஒரு லேயர் பில்ட் ஆனே டவுன்வர்ஸில் மூவ் ஆகும். அந்த ரீகோடர் பிளேடு வந்து உங்களுக்கு தேவையான நெக்ஸ்ட் லேயருக்கு வந்து தேவையான லிக்விட் ஃபோட்டோரெசிஸ்ட் வந்து சப்ளை பண்ணும். ஒன்ஸ் உங்கள் பார்ட் கம்ப்ளீட் ஆனால் எலிவேட்டர் அப்போல மாதிரி உங்களுடைய அந்த பார்ட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து SLA ப்ராசஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு தேவையான 3D மாடல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணுவாங்க. ஸோ போஸ்ட் ப்ராசஸிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்டை வந்து நம்ம ஃபோட்டோ பாலிமர் ரெசினில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிப்போம். அந்த பார்ட்டை வந்து வெயில் எடுத்து ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் சப்போஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சப்போஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணலாம். அந்த சப்போஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். சரி, லேட்டராக நம்ம சப்போஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எல்லா சப்போர்ட்லேயும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு தேவையான சர்ஃபேஸ் ஃபினிஷஸ்லாம் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் அந்த பார்ட்டை வந்து நம்ம ஃபங்க்ஷனல் மாடலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து SLA ப்ராசஸில் வந்து நமக்கு தேவையான பார்ட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பேசிக் ஒர்க்கிங் எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஸ்டீரியோலிதோகிராஃபி ப்ராசஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுபோக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்காட்டினாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள், அப்போ எங்களுக்கு ஃபீட்பேக் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சென்னை மேஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.